ஏற்கனவே இப்படி கோஷம் போட்டு போட்டு தான் வாழாம இருக்கீங்க, திரும்ப என்னையும் அதிலேயே சேர்க்குறீங்க. இந்த மேடையில் வீட்டிற்கும் பெரியவர்களுக்கும் அரங்கத்தில் அமர்ந்திருக்கும் தமிழ் உணவாளர்களுக்கும் எங்களோடு கருத்து வேறுபாடால் இங்கு வராமல் இருக்கக்கூடிய திரையுலகம் சார்ந்த நண்பர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் நடிகர்களுக்கும் நடிகைகளுக்கும் இனப்படுகொலையை கண்டித்து உடனடி போர்நிறுத்தம் கோரி வேலை நிறுத்தம் செய்த தமிழக முதல்வர் அவர்களுக்கும், இது வெறும் கபட நாடகம்தான், இது தேர்தல் நெருங்குகின்ற நேரத்தில் அறிவித்திருக்கிற ஒரு நிகழ்ச்சி என்று சொல்லி அதில் கலந்து கொள்ளாமல் இருந்த அதிமுக, தேமுதிக, பாமக, சமக, நமக, காக்கா அவர்களுக்கும், ஒரு 10 சதுர கிலோமீட்டருக்குள் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் என் சகோதர சகோதரிகளுக்கும், அவர்கள் உயிரை காப்பாற்ற போராடி கொண்டிருக்கும் போராளிகளுக்கும், இவர்கள் அனைவருக்கும் இறைவன் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். யாரெல்லாம் இந்த விழாவுக்கு வந்திருக்கிறார்கள், ஆறு கோடி மக்கள் இருக்கக்கூடிய ஆறு கோடிக்கு மேலாக இருக்கக்கூடிய இந்த தமிழகத்தில் இந்த இனப்படுகொலை எதிர்த்து யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள் இங்கே அப்படின்னு பார்த்தா, எவர் தமிழை நேசிக்கிறாரோ அவர் வந்திருக்கிறார், எவர் தமிழனை நேசிக்கிறார்களோ அவர்கள் வந்திருக்கிறார்கள், எவர்கள் உண்மையான தமிழ் மீதும் தமிழன் மீதும் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்கிறார்களோ மானமுள்ள தமிழர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். இது திரையுலக தமிழீழ ஆதரவு இயக்கம் என்று போட்டிருந்தது. திரையுலகம் என்று சொன்னால் பாரதி ராஜா மட்டும்தானா, வேற யாருமே இல்லையா? பாரதி ராஜாவுக்காக எப்போதோ கூட இருக்கு வந்து சேரனும் அங்கே இருந்தானா? வேற இயக்குநர்கள் இல்லையா? நடிகர்கள் இல்லையா? நடிகைகள் இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி இங்க நிறைய பேர் போன்ல கேட்டுக்கிட்டே இருக்காங்க என்கிட்ட. அசத்தப்போவதாக நிகழ்ச்சி என்றால் நடிகர்கள் அங்கே முழுவதும் நிற்பார்கள் நடிகர்களாக. இங்கே அறியப்போவது யார் என்றுதானே நீங்க பேசிக்கொண்டிருக்கிறீர்கள். அசத்தப்போவது யார் என்று சொல்லவே இல்லையே. அதே மாதிரி ஒரு டைட்டிலை கொடுத்து வசதினா எல்லோரும் இங்கே வந்திருப்பாங்க. அவர்கள் வரமாட்டார்கள், மின்னி மறைவதால்தான் அவர்களுக்கு நட்சத்திரம் என்று பெயர். உங்களது காசுகளை எப்படி கேப்சர் பண்ணணுமோ எப்படி வாங்கணுமோ அதுக்கான அப்படி அந்த ரிலீஸுக்கு முன்னால் ஒருவர்கள் வருவாங்க, வந்துட்டு அப்படியே வாங்கிட்டு போயிடுவாங்க. அதனாலதான் அவர்கள் நட்சத்திரங்கள் என்று கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். இங்கே எனக்கு முன்னால் பேசிய தலைவர்கள் எல்லோருமே சொன்னார்கள், கலையுலகம் சார்ந்த திரையுலகம் சார்ந்திருந்தார்கள், மானமுள்ள கலையுலகம் சார்ந்த கலைஞர்கள் இருக்கிறார்கள், பட்டங்களை வாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கலைஞர்கள் இங்கே இல்லை. தளபதிகள், புயல்கள், ஒரு புயல் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் இங்க இருந்துச்சு, நீங்க யாரும் பார்த்தீங்களா என்னன்னு தெரியல. ஒரு புயல் அப்படியே வந்துச்சு, ஒரு நாடகத்தை பார்த்தோன்னே புயல் அப்படியே ஓடிடுச்சு. எங்கே நமக்கு வேட்டு வச்சிருவாங்களோன்னு சொல்லிட்டு புயல் போய் பறந்துருச்சு, கரை கடந்து விட்டது அந்த புயல். அடையாளம் கொண்டு கொள்ளுங்கள் இவர்களை எல்லாம். எதற்காக இந்த கூட்டம், என்ன நடந்து கொண்டிருக்கிறது, யாரை காப்பாற்றுவதற்காக இந்த கூட்டம், செத்து நடந்து கொண்டிருக்கின்ற அந்த மனிதர்களை காப்பாற்றுவதற்காக, அவர்களை எதற்காக காப்பாற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளே இருக்கு. குறைந்தபட்சம் மாநாட மயிலாட பார்ப்பதற்காக அவர்கள் உயிரோடு இருக்க வேண்டாமா? அதற்காகவாவது காப்பாற்றுங்கள். நீங்கள் வைத்திருக்கக்கூடிய சேனல்கள் அனைத்து புறவுகளாலும் பார்ப்பதற்காக இந்த ஈழத்தமிழ் உயிரை காப்பாற்றுங்கள் சகோதரர்கள். என்ன பிரச்சனை, என்ன ஒண்ணுமே புரியல? அரசியல், 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 எல்லாமே அரசியலா இருக்கு. எதை கேட்டாலும் அரசியல், வாயை திறந்து அரசியல் பேசாது, இது பேசக்கூடாது, அது பேசக்கூடாது, அது சொல்லக்கூடாது, இது சொல்லக்கூடாது, சோறு கூட திங்கக்கூடாது, ஒண்ணு கூட இருக்கக்கூடாது, எதுவுமே செய்யக்கூடாது, வாழ்றதே வேஸ்ட் அப்படின்னு சொல்லிடுவாங்க கூட. இந்த எழுச்சியை தமிழகத்தில் ஒருத்தன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான், முத்துக்குமார் என்ற ஒரு சகோதரன், மானமுள்ள சகோதரன் ஏற்படுத்தி வைத்தான் இந்த உணர்ச்சி கொந்தளிப்பை. அந்த முத்துக்குமாரை பற்றி தமிழக காங்கிரஸ் தலைவர் அவர்களிடம் கேட்கிறார்கள்,
இளங்கோவன் அவர்களிடம் முத்துக்குமாரை பற்றி யார் முத்துக்குமார் என்று கேட்கிறார். அவர் அவருக்கு தெரியாது, அவன்தான் பெரியாரின் உண்மையான பேரன். நீங்கள் வைத்திருக்கிறீர்களே உங்களது பேருக்கு முன்னால் ஒரு இன்சியர் ஈவி கே என்பது, அது அவனுக்கு சொந்தமானது. உங்களது அப்பா பெயரையும் தாத்தா பெயரையும் மறந்துவிட்டு நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். யாருடைய பெயரையும் எடுத்துக்கொண்டு உங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அநேகமாக 24 வேட்புமனு தாக்கல் கடைசி, உங்களது வேட்புமனு கூட நிராகரிப்பு செய்யப்படலாம். ஏன்னா பொய்யான இன்சியலை போட்டிருக்கிறீர்கள் என்பதற்காக. அது நடந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. போராளிகள், தீவிரவாதிகள், அவர்களுக்கு கொடுக்கிற பட்டத்தை பாருங்களேன், அங்கே அவர்கள் கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே. வீரபாண்டிய கட்டவன் என்ன சொல்லி அழைச்சிங்க? வீரபாண்டிய கட்டபொம்மன் தீவிரவாதி என்றால் அங்கே ஈழத்தில் போராடி கொண்டிருப்பவனும் தீவிரவாதி தான். தீரன் சின்னமலை தீவிரவாதி என்றால் ஈழத்தில் போராடுவனுடைய சகோதரனும் தீவிரவாதி தான். நீங்கள் யாரையெல்லாம் இங்கே தியாகிகள் என்றீர்களோ அவர்கள் எல்லோரும் இன்னும் 20 கழித்து தியாகிகள் ஆகப் போகிறவர்கள். அந்த இனத்தை அழிப்பதற்கான முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதை எப்படியாவது தடுத்து நிறுத்துங்க, எப்படியாவது தடுத்து நிறுத்துங்க. ஏதாவது ஒரு வழி இருக்கா, ஏதாவது ஒரு வழி இருக்கா, நாங்கள் போராடி கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். எவரால என்ன முடியுமோ அதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். யாரும் காது கொடுத்து கேட்கறதா இல்லை. என்னுடைய அப்பன் இந்தியா என்ற சொல்லுக்கு என்னுடைய அன்னையாக இருந்தவர் அன்னை சோனியா அப்படின்னு இப்ப எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிடையாது. அன்னையாக இருந்தவர், உண்மையான அன்னையாக இருந்தவர் அன்னை இந்திரா காந்தி. என் அப்பனுக்கு 2 கொள்ளை புறமாக வந்தவர் தான் இந்த சோனியா. அதனாலதான் அந்த வேதனை தெரியல. சித்தி கொடுமைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை நம்ம இப்ப அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த சித்தி கொடுமை அனுபவிச்சுட்டு இருக்கோம். இதை எப்படி தடுத்து நிறுத்துறது, எந்த பக்கம் போய் கேட்கறது, யாருக்கிட்ட கேட்கறது? எல்லாரும் பெரியவங்கெல்லாம் பேசிட்டாங்க, ஓட்டு கேளுங்க, ஓட்டு போடாதீங்க, தேர்தலை புறக்கணிங்க, என்னென்னமோ சொல்றாங்க. எனக்கு ஒன்றும் புரியல, இது எப்படி இதை டீல் பண்றதுன்னு தெரியல. ஆனா இது எதுவுமே நடக்காம இருக்க போறதில்லை. தேர்தல் நடக்கும், அவர்கள் ஜெயிப்பார்கள். இதற்கு முன்னால் எப்படி மாநில கட்சிகள் தங்களுடைய அதிகாரத்தை உயர்த்தி கொண்டார்களோ, டெல்லியில் போய் முகாமிட்டு எனக்கு இந்த மந்திரி பதவி கொடு, எனக்கு இந்த துறையை கொடு கேட்டு வாங்கினார்களோ, அதே மாதிரி இந்த முறையும் நடக்கும். ஜெயிப்பார்கள், கேட்டு வாங்குவார்கள். அது யாரோ ஒரு கட்சியை சேர்ந்தவர்கள், அவர்களிடம் நாம் ஒன்றே ஒன்றை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன், கேட்டு வாங்குங்கள். வேண்டாம் என்று சொல்லவில்லை, வெளியுறவுத்துறை அமைச்சர் பதவியை கேட்டு வாங்குங்கள். ஏனென்றால் உலகம் முழுவதும் இன்றைக்கு தமிழர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இன்றைக்கு இந்த தமிழை தான் காப்பாற்ற முடியல, வேற தமிழை காப்பாற்றுறதுக்காக அது வேணும். ஏன்னா அது இல்லாம பிறகு பிரணாப் முகர்ஜி அவனுக்கு என்ன தெரியும் தமிழனை பத்தி, தமிழோட உடல்கள் என்ன பத்தி? அவன்கிட்ட போய் என்னத்தை கேட்கறது? ராணி முகர்ஜிக்கு ஏதாவது உடம்பு சொல்லுன்னா அவனுக்கு தெரியும். அவன்கிட்ட போய் எப்படி கேட்கறது? அவனால மந்திரி பதவியை கேட்டு வாங்குங்கள், வெளியுறவுத்துறை அமைச்சர் பதவியை கேட்டு வாங்கி இனிவரும் காலங்களிலாவது என்னுடைய தமிழ் சமுதாயத்தை காப்பாத்து. ஒரு என்ன கேட்க முடியும் உங்கள்ட்ட? ஒரு என்ன செய்ய முடியும்? எதையாவது சொன்னா உடனே பிடிச்சு உள்ள போடுவீங்க, என்ன பண்ண முடியும்? நாமும் போயிட்டு வந்துட்டேன், இன்னொருத்தரும் போயிட்டு உள்ளே இருக்காரு, வர்றாரு போறாரு, வர்றாரு போறாரு, வர்றாரு போறாரு, உள்ள இருக்காரு, வந்துருவாரு நாளைக்கு என்னுடைய நண்பன் சீமா. எங்களுக்கு யாருமே எதிரி கிடையாது. பிரபாகரன் என்னுடைய தலைவனே அல்ல, நான் தெல்ல தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன், பிரபாகரன் என்னுடைய தலைவன் அல்ல. யாரெல்லாம் தமிழர்களுக்கும் தமிழினத்திற்கும் தலைமை தாங்கி சொல்கிறார்களோ அவர்களெல்லாம் என்னுடைய தலைவன். அது யாரா இருந்தாலும் சரி, நாளைக்கே மனசு மாறி தங்கமாக வந்தாலும் பின்னால போக நான் தயார். ஆனா நீ வரமாட்டேன்னு நல்ல சொல்லி, அப்படி நீ வரவே மாட்டேன், உன்னால வர முடியாது. நீங்கள் எல்லாம் அந்த பதவி சுகத்தை அனுபவித்து விட்டீர்கள். அப்படியே அந்த சைலன் வச்ச காரு, அப்படியே கரப்படாத அந்த வேட்டி, அப்படியே கஞ்சி போட்டு, அப்படியே அயன் பண்ண வேஷ்டி சட்டையோட பழகிட்டீங்க. ஆனால் என்னுடைய சகோதரன் மட்டும் எப்பொழுதுமே கழுத்தில் குப்பையோடும் இடுப்பில் துப்பாக்கியோடும் பிரிய வேண்டும் என்று நினைத்துக் கொண்டே இருக்கிறீர்கள். அவன் சைலன் வைத்த காரில் போக நான் ஆசைப்பட மாட்டேனா? அவன் பாராளுமன்றத்தை சந்திக்க வேண்டாமா? அவன் சட்டமன்றத்தை சந்திக்க வேண்டாமா?